எல்ஓசி வாங்க வந்தா லஞ்சம், தண்ணி பைப்புக்கு லஞ்சம். 20,000 கொடுத்தாதான் வந்து பட்டா கை எடுத்து போடுறாங்க. பிரசன்ட் பேருங்க, பிரசன்ட் பேரு கூட இல்லை. அச்சா நீங்க நேர்த்து கொடுங்க, சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்க அண்ணாமலை நம்புறீங்களா இல்லையா? 10 வருஷம் அண்ணாமலை போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கேன். ஆமோதிக்கிறேன். எங்க பார்த்தாலும் லஞ்சம் 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 அடுத்து வேட்டி மட்டும் தான் உருவாம இருக்கிறாங்கம்மா. அதனால மக்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒழிக்கணுங்கம்மா, ஒழிச்சிருவோம். லஞ்சம் வாங்கிட்டு அந்த கட்சியில பவர் பாயிண்ட்ஸ் இது வர்றாங்களா, இந்த கட்சியில அழிஞ்சிடலாம், இதுல அழிஞ்சாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இங்க வந்துடுறாங்க. என்னன்னாங்க அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி வந்துடும். இது எதுவுமே வர்றதில்லைங்க சலுகை. அம்மா எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்க அண்ணாமலை நம்புறீங்களா இல்லையா? 10 வருஷம் இந்த அண்ணாமலை போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கிறேன். நீங்க பாருங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கம்மா. இன்னைக்கு நாம ஒரு தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறோங்கம்மா. பிரச்சனை உங்களுக்கு தெரியும், பிரச்சனை எனக்கு. நீங்க ஜெயிச்சு வந்தா பிரசிடென்ட் நேர்மையா இருந்தா தான் எல்லாரும் நேர்மையா இருப்பாங்க. பிரசிடென்ட் தான் வந்து என்ஓசி வாங்க வந்தா லஞ்சம், தண்ணி பைப்புக்கு லஞ்சம், 20,000 கொடுத்தாதான் வந்து பட்டா கை எடுத்து போடுறாங்க. எங்க பார்த்தாலும் லஞ்சம் 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 அடுத்து வேட்டி மட்டும் தான் உருவாம இருக்கிறாங்கம்மா. அதனால மக்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒழிக்கணுங்கம்மா, ஒழிச்சிருவோம். அந்த கட்சியில பவர் பாயிண்ட்ஸ் இது வர்றாங்களா, இந்த கட்சியில அழிஞ்சிடலாம், இதுல அழிஞ்சாலும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இங்க வந்துடுறாங்க. என்னன்னாங்க அந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி மேல வந்துடும். இது எனக்கு எதுவுமே வர்றதில்லைங்க சலுகை. அம்மா எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். நீங்க அண்ணாமலை நம்புறீங்களா இல்லையா? 10 வருஷம் இந்த அண்ணாமலை போலீஸ் ஆபீசரா இருந்திருக்கிறேன். நீங்க பாருங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கம்மா. இன்னைக்கு நாம ஒரு தீர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறோங்கம்மா. பிரச்சனை உங்களுக்கு தெரியும், பிரச்சனை எனக்கு.